யாழில் தாலி செய்து தருவதாக கூறி திருமணத்திற்கு முதல் நாள் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பணத்துடன் தலைமறைவான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தூரமில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் திருமணத்திற்காக தாலி செய்வதற்காக 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணத்தினை மணமகன் வீட்டார் கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது குறித்த நபர் கூறியிருக்கின்றார், திருமணத்திற்கு முதல் நாள் வாருங்கள், நான் தாலியை சரியாக செய்து வைத்திருக்கின்றேன், வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் திருமணத்திற்கு முதல் நாள் மணமகன் வீட்டார் அவரது கடைக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது கடையில் அவரை காணவில்லை, அவருக்கு அழைப்படுத்திருக்கின்றார்கள். அப்பொழுதும் அவரின் அலைபேசி வேலை செய்யவில்லை. அதனைத் தொடர்ந்து இவர் எங்களை ஏமாற்றி விட்டார் என உணர்ந்து கொண்ட மணமகன் வீட்டார் உடனடியாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பான மேலதிக எந்த தகவலும் வெளிவரவில்லை. அதனைத் தொடர்ந்து திருமணம் எவ்வாறு நடந்ததா என்பது தொடர்பாக கூட எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் தாலி செய்ய கொடுத்து இவ்வாறு தாலி செய்து தருவதாக ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே போல தாலி விடயத்தில் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலுமே கடும் மோசடி நடைபெற்று வருகின்றது. திருமணத்திற்காக தாலி செய்ய கொடுக்கும் பொழுது அந்த பவுன் வந்து குறைவாக இருக்கும் இல்லையென்னு சொன்னால் அந்த பவுனில் கலப்படம் இருக்கும். சில வேளை பவுனில் கலப்படம் இருக்கும். இவ்வாறு பெறுமதி குறைந்த வகையில் அவர்கள் தாலியை செய்து கொடுப்பார்கள். நாளை ஒரு தினம் அது எப்படியாவது நகைக்கடைகளுக்கோ இல்லது ஏதாவது வங்கிக்கோ அடைய வைக்க செல்லும் பொழுதுதான் அந்த தாலியின் பெறுமதி என்ன, தாலியில் மோசடி செய்யப்பட்டது என்பது அந்த குடும்பத்தாருக்கு தெரிய வரும். எனவே கூடுதலான பெண்கள் தாலியை அடகு வைப்பதற்கு முனைவதில்லை. என்னதான் நகையை கொடுத்தாலும் இந்த தாலி கொடியை அடகு வைப்பதற்கு யாருமே முன்வருவதில்லை. அதன் அடிப்படையில் அதனை அறிந்து கொண்ட நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் தாலி செய்பவர்கள் இந்த விடயத்தில் நிதானமாக தெளிவாக மோசடி செய்கின்றார்கள். பெறுமதி குறைந்த வகையிலே தாலிகளை செய்து கொடுத்து விட்டு கூட காசுகளை வாங்குகின்ற சம்பவங்கள் அண்மை காலமாக பதிவாகி இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 7 வருடங்களுக்கு முன்பாக செய்த தாலி ஒன்றில் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு அப்பொழுது செய்த தாலியில் கடும் மோசடி இடம்பெற்றிருக்கிறது. அந்த தாலிக்கொடியின் உண்மையான பெறுமதி 1 லட்சம் தான் வரும். ஆனால் 4 லட்சம் வரை அவர்கள் கலப்படம் செய்து மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்து பின்பு அவர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகின்றது. அதே போல மன்னாரிலும் தாலி செய்து 2 வருடங்களுக்கு பிறகு வங்கியில் அடகு வைக்க சென்ற பொழுது அந்த உண்மை தெரிந்து அந்த நகை சரியான கலப்படமான நகை, அதிலே 5 பவுன் தாலி என்று கூறப்பட்ட நிலையில் 1.5 பவுன் தங்கம் தான் அந்த தாலியில் இருந்ததாக வங்கி ஊழியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நகைக்கடைக்கு சென்று அவர்களுடன் முரண்பட்டு அந்த மிகுதி தங்கத்தை வாங்கிய சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. இவ்வாறு பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஆனால் சில இடங்களில் இவ்வாறு நகைகளை ஏமாற்றி கொடுத்து விடுவார்கள், அதை மீட பெற்றுக் கொள்ள முடியாத அளவிலே பல சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்கா. சில வேளை நகைக்கடைக்காரர்கள் இங்கு இருக்க மாட்டார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் கணக்க முரண்பட்ட விடயங்கள் அதிலே இருக்கின்றது. எனவே நகை செய்தவுடனே பக்கத்து கடையிலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் நீங்க கொடுத்த பெறுமதிக்கு அந்த தாலிக்கொடி செய்யப்பட்டதா என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். அதுதான் அனைவருக்குமே நல்லது. இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் நகைகளை வேறொரு பெறுமதி என்று நினைத்துக் கொண்டு கழுத்தில் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதனையும் நீங்கள் நகைக்கடைகளுக்கு சென்று ஒருக்கா செக் பண்ணி பார்த்தால் அனைவருக்குமே நல்லது என்பதுதான் கூற முடியும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரியகாந்தன்.